அக்னி நட்சத்திர காலத்தில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி, புயலாக வலுப்பெறும். வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு. வங்கடலில் வரும் 7ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 9ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என்றும், அதன் காரணமாக தெற்கு தீபகற்ப இந்திய பகுதியில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சற்று முன் அதிரன அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நேற்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்திருக்கும் நிலையில் வெப்ப அலையை தணிக்க புயல் உருவாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயலாகவும் வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் எஸ் பாலச்சந்திரன் பேசுகையில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 6ஆம் தேதி வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் தாக்கத்தால் 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதன் பிறகு 9ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய வங்கக்கடலை நோக்கி வடக்கு திசையில் நகரக்கூடும். இதனால் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து வரும் நாட்களில் தெரிய வரும். தற்போது தென் இந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டலத்தில் கீழக்கு சுழற்சி திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. வட தமிழகத்தில் மேல் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 5ஆம் தேதியான இன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். 6-7 தேதிகளில் லேசான முதல் இதமான மழை பெய்யக்கூடும். அது மட்டும் இல்லாமல் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 42 மணி நேரத்திற்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே காலகட்டத்தில் இந்த ஆண்டு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கூடுதலாக மழை பொழிவு கிடைத்துள்ளது. அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் முன்னாடி இருந்த கட்டில் இப்போ 28% கூடுதலாக மழை பெய்துள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் வானிலை அறிவிப்பு